நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி நம்ம சின்ன வயசில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தா தேன் மிட்டாய் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் அந்த பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன், கால் கப் வந்து உளுந்து, அரிசி வந்து சாதா இட்லி அரிசி எடுத்திருக்கேன், உளுந்து வந்து உடைச்ச உளுந்து, தோல் எடுத்த உளுந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 4 ஹார்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கோர வைக்க போகிறோம். 4 ஹார்ஸ் அப்புறமா வந்து இதை வந்து ஒரு 4 வாட்டர் இல்லைனா 5 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கூடிடக்கூடாது, அதனால் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சீனி பாகு ரெடி பண்ணணும், அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர். அதுக்கப்புறமா வந்து 1/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்த மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அளவு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த கம்பி பதம் எதுவுமே வர வேண்டாம். இந்த சுகர் வந்து அந்த வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகணும், அவ்வளோந்தாங்க. கீழே எல்லாமே சீனி வந்து சுகர் வந்து போய் தங்கியிருக்கும், அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். இதில் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து புளிச்சிரும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் அடித்த மாவை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் வந்து நம்மளுக்கு நல்லா வராது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வீட்டில் இருக்கிற சோடா உப்பு. அப்புறமா வந்து இந்த ரெட் கலர், நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் அந்த கலரை பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டே வாங்குவோம், அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேறு எதுவுமே இது நம்ம இது கூட ஆட் பண்ணலை, வெறும் சோடா உப்பும் கலரும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து அந்த சுகர் வாட்டர். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்க போகிறோம்.